எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில நிக்கிற நாம இன்னொரு தலைமுறை வாழ்வதற்கான பூமியாக இது வைத்து விட்டு போவதற்கு என்ன இருக்கு? இங்க என்ன நடக்குது அப்படின்னா, சாமியை காப்பாற்றுவதற்கு அரசியல், மதத்தை சாதியை காப்பாற்றுவதற்கு அரசியல், வாழுகிற பூமியை காப்பாற்றுவதற்கு சிந்தனை, வெறும் மனிதனுக்கு மட்டுமான அரசியல் இங்கே நடத்தப்படும். உனக்கு வேலை வாய்ப்பு, உனக்கு வந்து கடன், உனக்கு போனஸ், உனக்கு மானியம், உனக்கு வேலை வாய்ப்பு, உனக்கு மிக்சி, உனக்கு கிரைண்டர். சரி, மிக்சி கிரைண்டர் கொடுக்கலாம், அது எதை போட்டு அரைக்கிறது அதுக்கு பதில் இல்லை, எதை போட்டு இந்த மாவு அரைக்கிற எந்திரத்தில் ஆட்டுறது அதுக்கு பதில் இல்லை, இதெல்லாம் கொடுக்கறது, வாக்குக்கு காசு, இதெல்லாம் மனிதனை மட்டுமே குறிவிட்டு கவர்ச்சிகரமா எதையா சொல்லி சொல்லி வாக்கை பறிச்சு அதிகாரத்துக்கு. ஆனால் மண்ணுக்கான அரசியல் செய்து வாழுகிற பூமியை காப்பாற்றுவது, அதில் வாழுகிற ஒற்றை உயிரினமான மனிதனை எப்படி காப்பாற்றுவதுங்கிற கேள்விக்கு பதில் இல்லை. இப்போ மாசானுகோ புக்காக்கோவுடைய அப்பா இந்த நவீன ரக விதைகளை வச்சு விவசாயம் பண்ணி பாக்குறாரு. விலையில இவர் படிச்சுட்டு இருந்து வர்றாரு, என்னன்னு பாக்குறாரு, இது ஏன் இப்படி நம்ம அப்பா விவசாயம் செய்யறது ஒண்ணுமே சரியா வரலையே அப்படின்ட்டு அவர் எதை யோசிச்சு அப்படியே நிப்பாட்டிட்டு ஒரு 6 மாசம் அப்படியே போட்டுறாரு. போட்டுட்டு உழுது 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 அப்படியே விளைநிலமா விளைவீரர்கள் இப்பெல்லாம் இப்ப எங்க கிராமத்தை எடுத்துட்டு எது போட்டாலும் வளராது. நீங்க உங்களால நம்ப முடியுதா? நான் சத்தியம் சொல்றேன், ரெண்டே இலை விட்டு எள்ளு பூத்து, இப்படி ஒரு செல்லு எள்ளு செடி இவ்வளவு உயரம் தான் இருக்கு, ரெண்டு இலை தான் விடுது பூத்து, ஆனா எள்ளு செடி இடு போயறதுக்கு வரும், அவ்வளவுதான் போயிருச்சு மாறிடுச்சு. மிளகாய நாங்க வந்து உள்ள போனா ஆள் தெரிய மாட்டோம், நின்றுகிட்டு இப்படி போடுங்கணும், இப்ப முட்டிக்கால் போட்டு பெறுகிறோம் மிளகாய், அப்படியே மாறிக்கிட்டு இருக்கு எல்லாமே மாறிக்கிட்டு. அப்ப அந்த மாதிரி அவர் என்ன பண்றாரு, ஏன்டா அப்படி ஆயிடுச்சுன்ட்டு அவர் பதறி போய் பாக்குறாரு. அப்புறம் உழுகுறாரு, இயற்கை உரங்களை போடுறாரு, ஆடு மாடு சாணத்தை புழுக்கையோ உரத்து சாணத்தை போடுறாரு, இயற்கை செடி கொடி இலைகளை போடுறாரு, அப்படியே மக்க வச்சு 6 மாதம் கழிச்சு அதை மண் எடுக்கிறாரு. ஒரு ஆய்வு கண்டுபிடுறாரு, 10 லட்சம் நுண்ணுயிரிகள் இருக்கு, ஆனா அதுக்கு முன்னாடி அதுல ஒண்ணுமே இல்லை, எல்லாம் ரசாயன உரங்களை போட்டு செத்து போச்சு. அப்ப அந்த நுண்ணு உயிரிகள் என்பது அதுதான் மண்ணு, அது வெறும் மண்ணுன்னு நம்ம பாத்துற முடியாது. செடிக்கு தண்ணி ஊத்துறோம்னா அந்த செடி தானே எடுத்துக்கிற முடியாது, அது உணவா எடுக்காது. அப்ப எப்படி எடுக்குது, எப்படி உணவு எப்படி மாறுதுன்னா, வேர்க்கு அடியில் வாழுகிற 500,000 கணக்கான நுண்ணுயிரிகள், பூஞ்சை காளான் பாக்டீரியாக்கள் தங்கள் உணவுக்கு எடுத்து அதுக்கு எப்படி பறவை தூக்கொண்டி தன் உணவை உணவாக்கி அந்த விதைகளை தூக்கி இன்னொருத்து கிடத்துதோ, அப்படி இது தனது உணவாக்கி அந்த செடி கொடிகளுக்கு கிடத்து, அது இயற்கையின் விதி. நீங்க அந்த ரச்சு உரத்தை கொள்ளும் போது இந்த நுண்ணு போடும் போது நச்சு இந்த நுண்ணு வீரிகள் செத்து போயிருக்கு. இதுதான் இங்க இருக்கிற சிக்கல். ஒரு மரப்பட்டைக்குல, ஒரு மரப்பட்டைக்குல 500,000 கணக்கான நுண்ணு வீரிகள் இருக்குதுங்க. இப்ப மொரீசியஸ்ல கல்வேரிய மேசர்னு ஒரு மரம், கல்வேரிய மேசர், பல கோடிக்கணக்கான மரங்கள் இருக்குது. அந்த மரங்கள் வந்து அழிஞ்சுது, திடீர்னு அழிஞ்சுது. அது காரணம் என்ன ஆயிருதுன்னா, இப்ப கடைசியா 13 மரங்கள் தான் இருக்கு கல்வேரிய மேசருங்கிற அந்த இன மரம். அந்த மரத்தை எப்படியாவது உயிர்ப்பிச்சிடணும்ட்டு உலக அறிஞர்கள் பெரிய பெரிய எல்லாரும் போராட்டாங்க. அதுல ஒரு விளாம்பழ அளவுக்கு பழங்கள் படுக்குது, அதுல விதைகள் வருது, அந்த விதைகளை எடுத்து போடுறாங்க முளைக்க மாட்டேங்குது. இந்த 13 மரத்தை பெருக்கிடலாம்னு நினைக்கிறாங்க, முடியல. அந்த கல்வேரிய மேசருங்கிற மரம் இனத்தை காரணம் என்னன்னு ஆய்வு செய்யும் போது, அந்த நிலப்பரப்புல அந்த தீவுக்குள்ள டோரா டோரான்னு ஒரு பறவை இருந்தது. அந்த பறவையின் உணவு எதுனா இந்த கல்வேரிய மேசரனுடைய மரத்தின் பழங்கள். அந்த பழங்களை தன் உணவாக இந்த இந்த டோரா டோரா பறவை தின்னு தின்னுட்டு கழிவா போடும்போது இந்த மரங்கள் பெருகி கொண்டிருந்தது. மனிதர்கள் அந்த தீவுல குடியேற ஆரம்பிச்ச பிறகு இந்த பறவைகள் அச்சமின்றி இப்படி ஊற ஊறி ஊறி திரிஞ்சவுடனே வேட்டையாடி வேட்டையாடி இந்த பறவைகளை மனிதர்கள் உண்டு முடிச்சிட்டாங்க. பறவை இனத்தை அழிச்ச பிறகு இந்த மரம் பெருகுவது என்பது அருகே அப்படியே அழிஞ்சிருச்சு. மரம் தான் அழியுது, பறவைதான் அழியுது என்று நீங்கள் பார்த்தால் ஒரு நாள் உங்கள் இனம் அழியும் என்று சொல்றோம். அதனாலதான் நம்ம அந்த நாட்டு மாடுகளை அழிக்க விடாம துடிக்கிறதும். இப்ப நீங்க பாக்குறீங்க, நாட்டு மாடுகளை அழிப்பது, ஜல்லிக்கட்டை நிறுத்துவது என்பது எதற்காக வருது? ஜல்லிக்கட்டு இருக்கிற வரை நாட்டு காளைகள் இருக்கும், காளைகள் இருக்கிற வரை நாட்டு மாடுகளின் இனம் வந்து பரப்பப்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்ப நாட்டு மாடுகளை அழிக்கணும், காளைகளின் மீது அக்கறை இருப்பது மாறி காட்டி காளைகளை விதைக்கிறார்கள் என்று காட்டி அதை கொலை செய்யணும். அதுதான் வியாபாரம் நுட்பம், அதுதான் நுட்பம். அது நீங்க பாத்தீங்கன்னா, வணிகவியல் படிச்ச காமர்ஸ் இந்த வாத்தியார்கள் பாடம் நடத்தும் போது, உன் கடையில ஒருத்தன் வந்து லக்ஸ் சோப் இருக்கா அப்படின்னு கேட்டா பட்டுன்னு இல்லைன்னு சொல்லிடக்கூடாது, உடனே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது.
லக்ஸா லக்ஸா நீங்க பயன்படுத்துறீங்க லக்ஸ் நல்லா தான் இருக்கு லக்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா லக்ஸ விட பிரமாதமா ஒண்ணு கொண்டாந்துட்டா ஹமாம்னு லக்ஸ் இல்லைன்னு சொல்லக்கூடாது லக்ஸ் இல்ல ஆனா லக்ஸ் இருக்கிற மாதிரி பேசணும் ஹமாம்னு ஒண்ணு கொண்டாந்துட்டான் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நூறு சோப்பு வாங்கிட்டு போறாங்க எல்லாரும் விரும்பி வாங்குறாங்க இப்ப பாருங்க ஒருத்தர் கூட வந்து வந்தாரு ஹமாம் இருக்கான்னு கேட்டு போனாரு அவருக்காக கூட ஒண்ணு எடுத்து வச்சிருக்கீங்க ஹமாம் இதை பயன்படுத்தி பாருங்களேன் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க இதை பயன்படுத்தி பாருங்கன்னு பேசி இந்த ஹமாமை வித்துறது லக்ஸ் இல்லைன்னு சொல்றது இதுதான் வர்த்தகம் இது வந்து இந்த மாதிரி பாடம் நடத்துறது தான் இந்த இப்ப வந்து இந்த இதெல்லாம் நடக்குது அப்ப இந்த காளை மாட்டு மேல அக்கறை இருக்கிற மாதிரி காலி பண்ணான் இப்ப அந்த காளை மாட்டை நம்ம வென்று ஜல்லிக்கட்டை நிறுத்திட்ட பிறகு இப்ப அதை இனப்பெருக்கத்துக்கு பயன்படுத்தாதேன்னு கொண்டாந்துட்டான் இனப்பெருக்கத்துக்கு பயன்படுத்தாம எப்படி அப்ப என்ன சினை ஊசி மூலமா நீ தரமான மாடா வருமா அதை பத்தி நான்ல கவலை பண்ணு நீ ஏன் கவலை பண்ற அது தரமான மாடா வராது அதனால தரமான மாடா வர்றதுக்கு நான் சின்ன ஊசி தரேன் சின்ன ஊசி யாரு உற்பத்தி செய்யறாரு நான் இல்ல வேற முதலாளி அப்ப முதலாளிக்கான சந்தையாக்குறதுக்கு தரகர்கள் துடிக்கிறார் இதுதான் இங்க இருக்க பிரச்சனை இவங்க தலைவனை உருவாக விட மாட்டாங்க அவனை மரபணு மாத்துவாங்க நம்மள மாதிரி ஒருத்தன் எழுந்திரிச்சா சாவனிஷ்டும்பா இனவெறியும்பா சாதிய தேசியம்பா தமிழ் தேசியம் ஐயோ அது ஆபத்தும்பா தமிழ் தேசிய ஆபத்து தான் யாருக்கு யாருக்கு ஆபத்து அதாங்க இருக்கு அப்ப அந்த மாதிரி பேசி காலி பண்ணுவான் தரகர்களை உற்பத்தி செய்யும் காற்று இடத்துல நீட்டு இடத்துல கையெழுத்து போடுற தரகர்களை இவன் தலைவன் என்று கட்டமைப்பான் தலைவர்களை இவர்கள் வந்து தவறானவர்கள் இவர்கள் பாசிஸ்டுகள் இவர்கள் பிரிவினைவாதிகள் செப்பரேட்டிஸ்டுகள் இவர்கள் இன வெறியர்கள் சாதிய வெறியர்கள் இப்படி எல்லாம் பேசுவோம் அத நீங்களே பாக்குறீங்க என் கூட இருந்ததை பார்த்து தெரிஞ்சுக்கீங்க இப்ப இதெல்லாம் இதுல இருந்து எப்படி இந்த மண்ணை மக்களை மீட்டு எடுத்துக்கிட்டு வருது இங்க கடைசி பரிதாபமா இங்க இருக்கிற தலைவர்களுக்கு சாதியும் மதமும் கடவுளும் இருக்கிறத நீங்க சாமியும் இருக்கிறத பாருங்க இந்திய ஆட்சியாளர்கள் இன்றைய ஆட்சியாளர்கள் எப்படி இருக்காங்க எதை பற்றியும் கொள்ளுங்க மதம் இருந்தா நத்தையும் ஆமையும் மெதுவா அப்படி மண்டையை நீட்டும் பிரச்சனை இல்லாம போயிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு சிக்கல்னா ஓட்டுக்குள்ள மண்டை விழுந்து பதிங்க அந்த ஓடு இருக்கு பாருங்க அதுதான் இங்க இருக்கிற சாதியம் அதுதான் அவங்களுக்கு பாதுகாப்பு மற்றபடி வேற எதுவுமே அவனுக்கு என்ன இருந்தாலும் கடைசியா மதம் இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறான் இங்க சாதி மதம் எப்படி மனிதனை காப்பாற்றும் மனிதன் தான் சாதி மதத்தை காப்பாற்றி வச்சிருக்கிறான் மண்புழு கூட மனிதனுக்கு உதவும் பூச்சி வண்டெல்லாம் உதவும் ஒரு மண்புழுங்கிறோம் தன் வாழ்நாளில் நல்லா கவனிங்க 40,000 முறை அந்த பூமியை உள்ளுங்கிறான் மேலே உணவு உண்டு கீழே உணவு உண்டு மேலே இப்படி 40,000 முறை தன் வாழ்நாளில் மண்புழு செய்யுங்க அந்த மண்புழு எல்லாம் ஏன் செயற்கை எல்லாம் பார்த்தாலும் மண்புழு உரம் இங்க கிடைக்கும்னு உலகத்துல எங்கேயாவது நடந்துட்டு பார்த்தீங்க இப்ப நடக்குது தூண்டில் மீன் போட கம்மாக்கரையில நிலத்துல ஒரு களை கொட்டு வச்சு ஒரு குச்சியை வச்சு அப்படி குத்துறோம்னா மண்புழுவா போடும் அப்படியே 5-6 புழு எடுத்துட்டு ஒரு டப்பால போட்டு தூண்டில் மீன் எடுத்துட்டு போகும் ஆனா இன்னைக்கு மண்புழுவை தனியா உற்பத்தி செய்யற அளவுக்கு ஆயிடுச்சு எப்படி அதுதான் பூமி நஞ்சாயிடுச்சு அப்ப நஞ்சில்லா உணவு அது நம் கனவா இருக்கணும் நச்சில்லா காற்று அது நம் பிள்ளைகளுக்கு நாம் வைக்கணும் இதுக்கெல்லாம் என்ன செய்யணும்னு நம்ம எல்லாருக்கும் தெரியுது அதை செய்யணும் அதை தன்னலமற்று செய்யணும் இதுல ஒண்ணும் இல்லை இதுல வந்து சொல்லுவாங்க இது ஒரு அரசியல் இதுதான் அரசியல் அரசியல் என்பது நம் புரிதல சொல்றேன் காமராஜ் மக்களுக்கான சேவைங்கிறார் அது வெறும் மக்களுக்கான சேவையா நம்ம பார்க்கலாம் தலைவர் என்பது மக்களுக்கு ஆற்றப்படுகிற தொண்டுங்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அனைத்து உயிர்களுக்குமான சேவையும் அதை நிறைவு செய்யும் தேவையும் அதை நிறைவு செய்யும் சேவையும் தான் அரசியல் என்று நம்ம இதுல சுமிதா பிரதாப்னு நினைக்கிறேன் அவங்க தலைவரை வந்து பேட்டி காண்பாங்க அது அந்த காணொலி கூட இருக்கு இல்லைன்னா அவங்க கூட உங்களுக்கு அனுப்புறேன் ஒரு சின்ன காணொலி துண்டு காணொலி அந்த அம்மா பேசுறாங்க மேடையில் பிரபாகரனை நான் வந்து பேட்டி காணும்போது அவர்கிட்ட கேட்டேன் உங்களுக்கு இப்படி அவர் சொல்றாரு நேச்சர் இஸ் மை ஃப்ரெண்ட் இயற்கை எனது நண்பன் வாழ்க்கை எனது தத்துவ ஆசிரியன் வரலாறு எனது வழிகாட்டி என்று சொல்றாரு
நம்ம இயற்கையை நம்ம தாயா பாக்குறோம், இயற்கையின் பிள்ளை. நான் தலைவர் வந்து இயற்கையின் நண்பன். அந்த அம்மா என்ன வேந்து சொல்றாங்கன்னா, எத்தனையோ தலைவர்கள் உலகத்தில் இருக்காங்க, ஆனா இப்படி ஒரு தலைவன் பதில் சொன்னதே இல்லை. அது ஏன் பிரபாகரனால மட்டும் அப்படி சொல்ல முடியுதுன்னா, அவன் 50,000 ஆண்டுகளுக்கு மொத்த வரலாற்று பெரும் வரலாறுகளை கொண்ட ஒரு இனத்தின் மகன்ங்கிறதுனால அதை அவரால் சொல்ல முடியுது அப்படின்னு அந்த அம்மா பதிவு பண்ணியிருக்காங்க. நீங்க இந்த பேச்சை அந்த அதை பார்க்கலாம் நீங்க. அப்ப இயற்கை எனது நண்பன். தலைவர் எந்த அளவுக்கு இயற்கையின் காதலர்னா, ஒருத்தன் ஒரு தேக்கு மரத்தை வந்து வெட்டிடான், ஒரு போராளி. நான் எங்களுக்கு மட்டுமா போயிட்டு இருப்பேன் நாங்க வண்டியில. அப்ப எப்ப பார்த்தாலும் ஒரு நட்டுக்கிட்டே தெரியுமா ஒருத்தன் தேக்கு மரத்தை. அவரை இது சேராங்க, ஆனா அவர்கிட்ட கேளுங்க, கூப்பிட்டு பேசுங்க, என்ன செய்யறான். ஆனா வச்சுக்கிட்டு தண்ணி ஊத்திக்கிட்டு நட்டுக்கிட்டே இருப்பான். நான் வந்து இந்த தேக்கு மரத்தை ஏன் நடுறான்னு கேளுங்கண்ணா. ஏன் பார்த்து நட்டுக்கிட்டு இருக்கேன், ஒரு தேக்கு மரத்தை வெட்டிட்டேன்னா அதுக்கு அன்னை வந்து 100,000 தேக்கு கண்டுகளை நீ நடணும், மரங்களை நட்டு வளர்க்கணும்னு எனக்கு தண்டனை கொடுத்துருக்காங்கண்ணா. ஒரு மரத்துக்கு 100,000 மரங்கள் நட்டு வளர்ப்பது தான் தண்டனைனா எப்படி விருந்து தருவது? அதுதான் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம். அது இல்லாம செதுக்க முடியாது, ஒரு சமூகத்தை செதுக்க முடியாது, செதுக்க முடியாது. அது தாண்டி தினமா கட்டுப்பாடற்ற சுதந்திரமும் சுதந்திரமற்ற கட்டுப்பாடும் விளங்க, என்ன வேணாலும் போய்க்க, எப்படி வேணாலும் போய்க்க அப்படின்னா உருப்படாது. ஓடுறவனுக்கு ஓடுறவனுக்கே ரெண்டு கோட்டுக்குள்ள இதுதான் உன் கோடு, இதுக்குள்ள ஓடு. ஒரு எண்ணெய் போடுறான் முதுகுல, நீ 3 இந்த ட்ராக், இதுதான் உன்னுடைய கோடு, இதுக்குள்ள ஓடுன்றான். ஓடுறவனுக்கே கோட்டை போடுறான், அப்ப நாட்டுக்கு இருக்க கூடாத, மக்களுக்கு கூட, இதுதான் இதுக்குள்ள இப்படி வாழணும்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. வைரம் சொல்றாருல, சட்டத்துக்கு அடங்காத மனிதன் கொரோனாவுக்காக ஒரு வட்டத்துக்குள்ள அடங்கிட்டானாங்கிறாருல, உயிர் பய ஒன்றுதான் இந்த மனிதனை கட்டுக்கொடு செத்துருவாயின்னா. பிரதமர் சொல்றாரு, எல்லாம் வீட்டை விட்டு வராதிங்க, வராம இருக்கானா பிரதமர் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்துருக்கானா? இல்ல, வந்தா செத்துருவான், அதனால பயப்படுறான். அந்த மரண பயம் ஒன்றுதான் இந்த மனிதர்களை செதுக்கு, அது ஒண்ணுதான் இந்த செதுக்கு. அதனால டே நீங்க செத்து போயிருவீங்கடான்னு சொல்ல வேண்டியிருக்கு. காத்து இல்லைனா, நீர் இல்லைனா, சோறு இல்லாம செத்து போயிருவீங்கடான்னு சொல்லி உணர்த்தி எங்களுக்கு புரிய வச்சு திருத்த வேண்டியது. அதனால இருக்கிற நம்ம எவ்வளோ வேலையை முன்னெடுக்கிறோம், அதுல சூழியல் பாசறை, உளவாண்மை எடுக்கிற உழவர் பாசறை, இந்த கையூட்டு உடல் உடைப்பு பாசறை, இவையெல்லாம் மிக முதன்மையானது. வீரத்தமிழர் முன்னே அதுல மிக மிக முதன்மையானது சூழியலும் உளவாண்மையும் தான் இந்த மண்ணுக்கு ரொம்ப அவசியமானதா நான் பார்க்கறேன். அதுல விதை பண்ணை ஒன்று உருவாக்கணும், அதுல விதையில சேமிக்கணும். இப்ப என்ன உங்களுக்கு ஒரு இது பயன்படு, எனக்கு ஒரு நடுக்கத்தை சிறம் பத்தியெல்லாம் இப்ப சரி நம்ம பேசுன மாதிரி ஆட்சிக்கு வந்துட்டோம், வந்துட்டோன்னு வைங்க, எப்படி செய்யறது? சரி, மரக்கன்றுகளும் நடலாம், பாரம்பரிய விதைகளை தேடலாம். சோ 4 மரம், 5 மரம், 10 மரம், 1000 மரத்துக்கு பிரச்சனை இல்லை, நாடங்கள் நட அது அது தேடும். பாரம்பரிய நெல் வகைகள், ஐயா ஜெயராம ஏதோ சேர்ந்து கொஞ்சம் வச்சிருக்கிறது சரி, அதை நம்ம பல ஆயிரக்கணக்கான 21 லட்சம் விளைநிலங்கள் ஏக்கர் விளைநிலங்களை உருவாக்குறேன்னு சொல்லி தான் சொன்னாங்க. நமக்கு ஒரு 15 லட்சம் கூட போதும், நம்ம அதை வச்சு உலகத்துக்கு சோற ஏற்றுமதி செய்யலாம்னு வச்சுக்கிறோம். இப்ப அதுக்கான நெல் விதைகள், அதுக்கான கத்தரிக்காய், வெண்டைக்காய், சுரக்காயெல்லாம் போட்டு பாரம்பரியம், அதுக்கு இது அதுக்கு விதை எங்க போறதுங்கிறது. சரி, நாட்டு பண்ணைய மாட்டு பண்ணைகளை உருவாக்குறோம், பாரம்பரிய மாடு. சரி, எங்கயோ குஜராத்ல இருக்குன்றா, எங்கோ ராஜஸ்தான்ல இருக்குன்றா, கிவீரு இந்த கிரு இந்த ஓங்கோல் இதெல்லாம் இருக்குன்றான். சரி, கிரு ஓங்கோல் இதெல்லாம் எடுத்துக்கிறோம். மீதி பல கோடிக்கணக்கான மாடுகளை நிறுத்தணுமே பண்ணையில, 1000, 2000, 3000 பண்ணையில உருவா எங்க போகணும்? மறுபடியும் நம்மகிட்ட இருந்து விந்தனம் எடுத்து போய் உருவாக்கியிருக்கான்ல பிரேசில், அவன்கிட்ட இருந்து கப்பல்ல இறங்குமதி செய்யணும், இல்ல அவன்கிட்ட இருந்து நம்ம விந்தனத்துல கடன் வாங்கணும், என்ன கொடுமை பாரு. ஆடு பாரம்பரியம் நம்ம ஆடுகளை மறுபடியும் உயிர்ப்பிக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய இக்கட்டான நிலையில இருக்கு. அழிவின் விளிம்பிற்கே தள்ளப்பட்டுருச்சு தமிழினம் மட்டும் இல்ல, மானுட சமூகமே தள்ளப்பட்டுருச்சு. அதுல குறிப்பா தமிழினம் ரொம்ப பெரிய ஆபத்தை எதிர்கொண்டுச்சு. விதையை துளைத்து, மொழியை துளைத்து, வரலாற்றை துளைத்து, வழிபாட்டை துளைத்து, பண்பாட்டை துளைத்து, பாரம்பரிய வேளாண்மையை துளைத்து, நீர்வளத்தை இழந்து எல்லாத்தையும் விட்டுச்சு. முன்னோர்கள் செய்த பிழையிலேயே பெரும்பிழை நம்மளுடைய நீர்வளத்தை. அதாவது முல்லை பெரியாற்று அணை, பெரியாற்று அணை இருக்கிற இடுக்கி மாவட்டம், தேவிகுளம் பீர்மேடு உள்ளிட்ட அந்த இடுக்கி மாவட்டம், தாலுகாக்கள் உள்ளடக்கிய இடுக்கி மாவட்டம் தமிழ்நாடு. அன்னைக்கு வந்து நேரு வந்து பிரதமர், அன்னைக்கு அவருடைய கிருஷ்ணமேனன் அவர் தான் இராணுவ அமைச்சர் எல்லாம் இருந்தார். அவரு
அவருடைய திரும்ப 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 நேருடைய நட்பை பயன்படுத்தி திரும்ப திரும்ப பேசி பேசி இந்த இடுக்கி மாவட்டத்தை கேரளாவுக்கு கொண்டு போறதுக்கு பேசி பேசி அவரை மண்டையை கிழிச்சு. அப்ப வந்து காமராஜர் ஒத்துக்க மாட்டார். ஆனா யார் சொன்னா ஒத்துப்பாருன்னு நேரு சொன்னா ஒத்துப்பாருன்னு நேருவை மண்டையை கிழவி நேரு வச்சு சொல்ல வைக்க இவர் நேரு மேல அந்த அபிமானத்துல விட்டுருவார். அந்தப்ப அவப்போது நம்ம ஐயா நம்ம தாத்தா காகிதம் இல்லத்து போன்றவர்கள் சில பேர் அப்படி பேசும்போது விடுப்பா என்னப்பா பல்ல தேவி குளம் பீர்மேடு பல்லமாவது மேடாவது எல்லாம் இந்தியாவில தானே இருக்குதுன்ட்டு இந்திய பற்றுல அதான் இந்த ஆபத்து பாருங்க இந்த இந்திய பற்றுல இழந்து முடிஞ்சு அது போயிடுச்சு. இப்ப அணை பாதுகாக்கிற உரிமை நமக்கு இருந்துச்சு. அதை கடைசியா கையெழுத்து போட்டு கொடுத்தது எம்ஜிஆர் அவர் மலையாளி பாசத்துல கொடுத்து முடிச்சிட்டார். அன்னைக்கு பீர்மோதுன்னு ராஜா முகமதுன்னு நம்ம ஐயா தேனிக்காரு அவர் தான் பொதுப்பணித்துறை அமைச்சர். அங்கே ஐயா வந்து பண்ருட்டி அமைச்சிருந்தார். ரெண்டு பேரும் பேசுறாங்க ஐயா போற போக்க பார்த்தா அவர் கையெழுத்து போட்டு கொடுத்துருவார் இருக்கேன்னு ராஜா முகமது பண்ருட்டி அமைச்சிருந்தார்ட்ட அழுகிறார். ஏதே நீ போற்றாதப்பா ஏ போற்றாத நீ உடம்பு முடியும் படுத்துக்கப்பான்னு நீ போற்றாத கையெழுத்து போற்றாதப்பா சிக்கலாயிர போகுதுன்னு ஒன்னே இவர் எனக்கு வயிற்ற வலி வயிற்றால போகுதுன்ட்டு விடுதியிலே படுத்துக்கிறார். ராஜா மோதம் வரல என்னன்னா நான் போட்டுறேன்னு முதலமைச்சர் போட்டு அணையை பாதுகாக்கிற உரிமையை மலையாளி கேரளாவுக்கு நினைச்சு பாத்தீங்கன்னா நெஞ்சே வெடிச்சு அதோட அது முடிஞ்சு. காவிரி உற்பத்தி செய்யற குடகு அந்த கொள்ளிடம் அந்த பகுதியில வாழ்ற மக்கள் தமிழர் 80 இருக்காரு. அவன் என்ன பண்றான் மாநில எல்லை பிரிப்பு மாநிலம் பிரிக்கும் போது தமிழ்நாட்டோட இருப்போம்னு போராடுற ஆர்ப்பாட்டம் செய்யும் பிரச்சனை வருது. பிரச்சனை வரும்போது தமிழ்நாட்டு தலைவர்கள் ஆளுகள்லாம் இல்ல இல்ல நீங்க எல்லாம் கர்நாடகாவிலேயே போயிருங்க கர்நாடகாவோடய போயிருங்கன்னு சொல்லி அனுப்பிட்டான். அவன் போய் அங்க போய் சேர்ந்துட்டு தண்ணி தானே தண்ணி இங்கிட்டு தருவான் நம்ம மூத்திரம் தான் தருவான் இங்கிட்டு தண்ணி தருவான் போய் இப்ப முடிஞ்சிருச்சு கதை முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான். எல்லாத்தையுமே நம்ம முன்னோர்கள் செய்த தவறுல நாம வந்து கையேறு நிலையில அன்னைக்கு முகமது அலி ஜின்னா அங்க ஒரு நாடு கேட்கிறான் அவருக்கு ஒரு காரணமும் இல்லை. அடிமை இந்தியாவில மதக்கலவரம் நடக்குதுங்க அடிக்கிறான் வெள்ளக்காரன் ஆட்சி இருக்கும் போதே அடிக்கிறான் நாளைக்கு இவன் அதிகாரம் வந்துச்சுன்னா ரொம்ப அடிப்பான்னு டப்புலையும் வச்சது. காந்தி வந்து ரெண்டு தடவை மேடையில பேசும்போது பொது மேடையில இருக்கும்போது இந்த சிறுபான்மை மக்களின் தலைவர் ஜின்னா கூட நம்ம கூட இருக்காருன்னு பேசுறார். நாம ஒட்டுமொத்த இந்தியாவின் விடுதலைக்கு போராடிக்கிட்டு இருக்கோம் பொதுமையான தலைவரா இருந்து போராடிட்டு இருக்கோம் எல்லா மக்களையும் நேற்று போறோம் இவன் ஏன் ஸ்பெஷல் மென்ஷன் பண்றான் திருப்பி திருப்பி ரெண்டு தடவை சிறுபான்மை மக்களின் தலைவர்னே போயிட்டு தானே பேசுறாங்கன்னு அவருக்கு இதாயிரு. அவன் பெரிய இவன் ஆதை யோசிச்சு பாக்குறாரு சரி இனிமே விடுதலை இவன்ட்ட போச்சுன்னா நம்ம வாழ முடியாதுன்னா செப்பரேட் ஸ்டேட் அதான் முடிஞ்சிச்சு. பாகிஸ்தான் விடுதலை இல்லாத இந்திய விடுதலை சாத்தியம் இல்லைன்னு முடிவுறாரு. ஜின்னா வந்து பெரிய அறிவாளி மவுன் பட்டன் பிறகு பேசணும்னா ஜின்னாவை கன்வின்ஸ் பண்ணுங்கன்னா 1946 விடுதலை அடைஞ்சிக்க வேண்டியது எல்லாரும் போக நீ ஜின்னாவை கன்வின்ஸ் பண்ணிட்டுவான்னு அவன் பார்த்துக்கலாம். ஜின்னா ஒத்துக்கவே கடைசியா ஒரு நாள் முன்னாடி பாகிஸ்தான் விடுதலை அடைஞ்சு போன பிறகுதான் இந்தியா விடுதலை அடைஞ்சு. அவ்வளவு போராட்டம் நடக்கும்போது நம்ம முன்னோர்கள் ரெண்டே ரெண்டு பேர் காமராஜரும் முத்துராமலிங்க தவிர எந்திரிச்சு தனி தமிழ்நாடு தவிர வேற தீர்வு இல்லடா எனக்கு வந்து நீ ஐயா இருங்களா வட இந்தியன் போகுதுரா என் மொழி வேற என் கலாச்சாரம் வேற என் பண்பாடு வேற என் வாழ்க்கை வேற. காரணம் ஒருத்தர் பெரிய நேதாஜி பற்றாளர் ஒருத்தர் பெரிய காந்தி பற்றாளர் நேரு பற்றாளர் முடிஞ்சுக்க இன்னைக்கு அவங்க பிள்ளைங்க நாம எல்லா வரியும் அவன் கொடுத்துட்டு 1 ரூபாய் காசு கொரோனாவா நீங்க பாத்துக்க காசு எடுத்துட்டு போயிட்டான். நல்லா பாருங்க இலவச மின்சாரம் கொடுத்துருந்தான் அந்த உழவுக்கு உழவான் இந்த உழவர்களுக்கு அது நிறுத்தி அந்த அம்மாட்ட கேக்குறாங்க அந்த பொண்ணு ஒரு பொண்ணு கேக்குதா சோகவர்தினின்னு ஒரு பொண்ணு தந்தி தொலைகேச்சு என்ன நீங்க இந்த இலைக்கு இலவச மின்சாரத்தை நிறுத்தில இல்ல அதெல்லாம் இல்ல நாங்க ஒரு சிஸ்டத்துல கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். ஆனா நீங்க கொடுக்கணுமா கொடுத்துக்கோங்களோ கொடுத்துக்கோங்கோ 990 கோடி கடன் ஆயிடுச்சு நம்ம கட்டிருக்கோம் இல்ல 90,000 கோடி கடன் ஆயிடுச்சு நம்ம கட்டிருக்கோம் சரி கட்டிருக்கீங்க அதுக்கு தானே வரி எடுத்துட்டு போனீங்க அதுக்கு தானே கவர்மெண்ட் அப்படி பல லட்சக்கணக்கான கோடி முதலாளிகளின் கடனை நீங்க தள்ளுபடி பண்ணிருக்கீங்களே சலுகை கொடுத்துருக்கீங்களே அப்ப 90,000 கோடி நாங்க கடன் ஆயிடுச்சு அதை கட்டிருக்கோம்னா அந்த அம்மா பேசு. இப்ப என்ன சொல்ல வராங்கன்னா நீங்க விவசாயிகளுக்கு இலவசமா மின்சாரம் கொடுக்கணுமா கொடுத்துக்கோங்க காசை நீங்களே கட்டிக்கோங்க. நாங்க என்ன சொல்றோம் அதைத்தான் நாங்க கேட்கிறோம் பெருமக்களே எப்படி இலவச மின்சாரத்தை நாங்களே கொடுத்து நாங்களே கட்டிக்கிறணுமோ எப்படி கொரோனாவுக்கு நாங்களே பாத்துக்கிறணுமோ அப்படி விட்டுருங்க கல்வி நாங்களே பாத்துக்கிறோம்
இம்மன் மருத்துவம் நாங்களே பாத்துக்கிறோம், வரி நாங்களே எடுத்துக்கிறோம், 75 விழுக்காடை நாங்க வச்சுக்கிறோம். பொது 25 விழுக்காடே உங்களுக்கு அதிக என்ன வேலை? இந்திய கவர்மெண்டோட வேலை சொத்து, பொது சொத்து. மிலிட்ரி, மிலிட்ரிக்கு ராணுவ வீரர்களுக்கு உடை தைக்கிறது யாரு? தனியார். கேன்டீன்ல சாப்பாடு போடுறது யாரு? பிரைவேட். நெஞ்சு கவசம் தயாரிக்கிறது யாரு? தனியார். ஆயுதங்கள் எங்கு வாங்குறோம்? தனியார் முதலாளிகள், வெளிநாட்டு வெளிநாடுகள் இருந்து. எது ஒண்ணு ஒன்றை இருக்கு, எப்படி இருக்கு? சாலை தனியார் பராமரிப்பார், மின் உற்பத்தி அவர் தனியார் பார்த்துப்பார், குடிநீர் விநியோகம் அவர் தனியார் பார்த்துப்பார், கல்வி அவர் தனியார் சிறப்பா கொடுத்துருவார், மருத்துவம் அவர் கொடுத்துருவார். நீ என்ன பண்ணுவ? நீ என்ன பண்ணுவ? எப்படி இருக்கு பாரு. அரசுக்கென்று ஒரு சொத்து, நாட்டின் குடிகளுக்கென்று பொதுமையாக ஒன்று, ஒரு இளவும் கிடையாது. அப்புறம் அதுக்கு எதை நிர்வகிக்க காசு உனக்கு? எல்லாம் எல்லாத்தையும் முடிச்சு தட்டேன். அடிமையா நின்றுட்டு இருக்கணும், எது ஒன்றையும் பேச முடியாது.